ஹே டியூட், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மேலே தான் அங்கே போய் குளிக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க மலை மேலே. ஸோ போயிட்டு அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு உள்ளே மேலே கோயிலை பார்க்கலாம், அது எங்கேருந்து தண்ணி வருதுன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸு மேலே நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வழி படிக்கட்டு ஃபுல்லாக படிக்கட்டு போட்டிருக்காங்க. காமிக்கணும், பரவாயில்ல, படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்கன்னா கூட ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் படிக்கட்டு போட்டிருக்காங்க. இந்த படிக்கட்டு தான் அந்த கடைசி வெள்ளினா இந்த படிக்க அப்படிங்களா? சரி சரி. ஏ, இது தண்ணி விற்கிது போலடா. தண்ணி எத்திரும் இல்லையே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்லெலாம் எதுக்கு அடிக்க வச்சுருக்காங்களான்னா, வீடு அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வேண்டிட்டு ஸோ அடிக்க வச்சுருக்காங்க போல. எவ்வளோ கல் இருக்குங்க பாருங்க. நம்மளும் ஏன் சும்மா ஒன்று நம்மளும் ஒன்று அடிக்கலாம். நம்ம ஒன்று அடிக்கலாம். நம்மளும் வீடு கட்டணும்ல. உங்கள் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா. ஓகே, இது நம்ம கட்டணுன்னு வேண்டியாச்சு. அடுத்தவங்க கல்லை எடுத்து கட்டுறேன். கேஷ், நம்ம எவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே வந்திருக்கோம் பாருங்கள். கீழே தான் தெரியுது நம்ம அவ்வளோ எல்லாமே. அது ஊருங்க, அவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்திருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். மேலெல்லாம் வீடு இருக்கா? அது கோயிலா? 30 மினிட்ஸ் கோயிலா வீடா? அதெல்லாம் ஆமாம், இங்கே தான் ஸ்லிப்பர் விட்டு போகணும் போல. கீழேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு மலை, அதோட பாருங்கள் உச்சிக்கு வந்துட்டோம் பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் தெரியுது இப்போ தான். மேலே போனால் உச்சியில் உச்சிக்குள்ளார் போய் இருக்குது. மேலே உச்சி இல்லையா? உச்சி 7 மைல் தூரம் போகணும். வயசுட்டு இருந்தது, வயசுட்டு கோவை இருக்குது. பாம்பாட்டி சித்திர கோவை இருக்குது. பாம்பாட்டி சித்திர கோவை உச்சிக்குள்ளார் போய் இருக்குது. சத்த கண்ணி இருக்குது. சரி சரி. பாரச்சந்தோடு எட்டாவது நம்ம கை தொட முடியாது, நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் அதிசயம் இருக்குது. என்னது பட்டி கையில் தொட முடியாதா? எது எது? அந்த சத்த கண்ணிங்க உள்தான் சந்திருக்கோம். கை விட்டோம்னா அதுக்கு அண்ணாந்து போவாது, அப்படி உருவாக்கிட்டு அதில் வாரியில். அப்படிங்களா? சத்த கண்ணு என்னென்ன அது பட்டி? கன்னிமார். கன்னிமார், 7 கன்னியில் அது அவங்க ஒரு கன்னியா? ஓகே பட்டி, அவ்வளோதானா? அதுதான் அங்கே வேப்பு முட்டில அங்கே காட்டில் எமத்தீர்த்தது. எமத்தீர்த்தம் அரியூரில். அது எங்கே இருக்குது? அது போகணும். அதுக்கு வேப்பமுட்டி காட்டுக்கு போனால் தான் அதில் அங்கே இருக்கும். அங்கே போகலாமா? எல்லாம் போகிறாங்க வராங்க. இங்கே குளிச்சுக்கிட்டு அங்கே போவோம். இங்கே குளிச்சுட்டு அங்கே இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது? அது பஸ் ஏறி போகணும். பஸ் ஏறி போகணுமா? வேப்பமுட்டில் போய் இறங்கினா அதுவும் 7 மீட்டர் வரும். 7 கிலோமீட்டர் நடந்து போனாலும் போகலாம். வண்டி இருந்தால் கூட்டிருந்தா வண்டி போகுது அங்கே போகலாம். சரி, எல்லாமே இருக்கும். சரிங்க பாட்டி. சாப்பிட்டீங்களா? இல்லை சாமி, சன்மே தான் சாப்பிடுவோம். சரி, மேலே போயிட்டு வரணும். வர முடியுமா? போயிட்டு வரேங்க. நான் போய் வச்சேன். கோயிலுக்குள்ள ரெண்டரை சார் கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ அந்த தண்ணியை பார்த்துலாம் ராமர் தீர்த்தம்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த இடத்துல. அந்த தண்ணி தாங்க எங்கேருந்து வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த தண்ணி தான். ஸோ கைஸ், நம்ம வந்து மலை உச்சிக்கு வந்துட்டோங்க. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பாருங்கள், அங்கேருந்தாங்க வருது. இவங்களே வந்து மேனுவலாக வந்து ஒரு பைப்பு மாதிரி செட் பண்ணி அந்த தண்ணி வந்து ஒரு ஃப்ளோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தாங்க எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், 4 தீர்த்தம் இருக்குது. இந்த பாட்டி அங்கே ஒரு பாட்டி நம்மக்கிட்ட சொன்னாங்க 4 தீர்த்தம் இருக்குன்றதுனால அந்த 4 தீர்த்தமும் இங்கே பாருங்கள். ராமர் தீர்த்தம் ஒன்று, குமார தீர்த்தம், அப்புறம் வந்து கௌரி தீர்த்தம். அங்கே ஒன்று உள்ளே ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த சைடில் ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா,
உள்ளே அனுப்பிச்சிடலாம் கேள்ச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ லேடி செய்கிறாங்க சரி பிடிச்சிக்கிடா பிடிச்சிக்கிடா, ஒன்றும் பண்ணாதரா, அது தண்ணி தாண்டா குடிச்சு. இது வந்து கௌரி தீர்த்தங்க, எல்லா தீர்த்தமும் ஒன்று தான், பட் வந்து அவங்க பேர் அவங்கவுங்க வச்சுருக்கிறதுனால வந்து அந்த பேர் தாங்க அவங்க வச்சுருக்காங்க, நாலு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் பட் எல்லா தீர்த்தமும் ஒன்று தாங்க. எவ்வளோ அழகாக குடிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே தேனி அவ்வளோ தேனி இருக்குங்க, ஆனால் ஒன்று கூட கொட்டலை. ஆனால் இதே வேறு தேனி இருந்துன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து அவ்வளோதான் கொட்டி முடிச்சிட்ருக்கோம் நம்மளை. ம், பிடிச்சிக்கிடா. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நம்மளும் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிக்கலாங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் சொன்னார்ல, டெய்லியும் காலையில் வந்து குடி வெறும் வயிற்றில் குடித்தா வந்து எதுவுமே அவதான், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது கைஸ், அதையும் பார்க்கலாம். ஐயோ ஃபுல்லாக இதுவாக இருக்குடாப்பா, பசங்க ஃபுல்லாக இருக்கானுங்க. ஃப்ராக்ஸ் இருக்கு, ஃப்ராக்ஸ் ஃப்ராக்ஸ். இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த தண்ணி நம்ம போய் குளிக்கும் போது அந்த எப்படி சொல்கிறது, நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து குரங்கு வந்து அந்த தண்ணியை வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுன்னா மூடிடுமாங்க கையை வச்சு. அப்போ மூடும் போது என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம பாவம் எதனா பண்ணியிருந்தால் அந்த குரங்கு வந்து தண்ணியை வந்து மூடியே வச்சுக்குமா, ஹோல்டு பண்ணி வச்சுக்குமா, அந்த பைப்பில் கையை வச்சு திறந்தே விடாதாங்க. உண்மையாக அப்படி நடந்திருக்கான், இங்கே வந்து அவர் ஒருத்தர் நடந்தது வந்து பார்த்தது வந்து சொல்லிகிட்டு இருந்தாருங்க. சூப்பராங்க தண்ணி, நல்லா எப்படி சொல்கிறது, எந்த தண்ணி எப்படி சொல்கிறது, கேன் வாட்டர் இல்லாமல் போர் வாட்டர் இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தண்ணியே, செம்மையாக இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட ட்ராவலுக்கு உதவும். கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழமையான கோவிலாங்க இது. ஸோ கைஸ், நம்ம வந்து ஏற்காடு கிளம்பலைங்க. ஸோ தீர்த்தமலையில் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். என்னடா ஏற்காடு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீர்த்தமலையில் ஸ்டே பண்ணிட்டீங்க இது கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து நாங்கள் மீட் பண்ண போகிறோங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டுருக்காங்க, அவங்கள மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கொலா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, ஸோ அவங்களும் ஒரு வேன் லைஃப் பண்ணுறவங்க தாங்க. ஸோ வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன், நான் சொல்ல விரும்பல யாருன்ட்டு. என்ன பார்ட்னர், கண்டிப்பாக ஆமாம், செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல், ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் லஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்ன ரெடி பண்ணுறோன்னா, கேரட்டு வித் பீன்ஸு பொரியல், அதுக்கப்புறம் ரைஸு, குழம்பு என்ன, எக் கிரேவிங்க. ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், எங்களால் முடிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சமைக்கிறோங்க. ஸோ ஆமாம், நேற்று நைட்டு கூட நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. ஸோ அவங்களுக்கே வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சின்னதாக நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு டின்னர் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சாரி, லஞ்சு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஓகேங்களா. அவங்க வந்த உடனே நம்ம வந்து யாருன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் கைஸ், யாருன்னா தமிழ் இப்பி கப்பிள்ஸ். ஸோ அவங்க தான், அவங்க கூட தான் நம்ம கொலா பண்ண போகிறோங்க. இங்கேருந்து தீர்த்தமலையிலேருந்து நம்ம வந்து ஏற்காடு அவங்க கூட தான் போக போகிறோம். ஸோ ரெண்டு கேம்பர் வேனுங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் போகுது, ஒரு வேறு லெவலில் ஜேர்னியாக இருக்குங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, எப்படி சொல்கிறதுனா மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பைக்கர்ஸில் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆமாம்,
இந்தியாவில் என்ன ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கேம்பர் வேன் வந்துட்டு ஒன்றா போகிறோம். ஆமாங்க, அதுவும் ரெண்டு கேம்பர் வேனுங்க, ஒரு கப்புள்ஸ் கேம்பர் வேன், அப்புறம் வந்து சாரி கப்புள்ஸ் வேன் லைஃப் கேம்பர் வேன், அதுக்கப்புறம் நம்மளோட பாய்ஸ் ஸோ பாய்ஸ் கேம்பர் வேன், சிங்கிள்ஸ் சிங்கிள் கேம்பர் வேன் லைஃபுங்க, ஒரு கப்புள்ஸ் வேன் லைஃப். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா, அவங்க வந்த உடனே நம்ம பார்க்கலாம், அது உள்ளே அவங்களுக்கு தேவையான லஞ்செலாம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஓகேங்களா. சீவிட்டு பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு, ஸோ சாப்பாடு வெந்துட்டுருக்கு, அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது காய் நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஸோ நேற்று நைட்டு பண்ண மாரி தாங்க. கைஸ் அப்புறம் நேற்று நைட்டிலேருந்துங்க மயில் எங்களை சுற்றி கத்திகிட்டே இருக்குங்க, ஏன்னா நாங்கள் இருக்கிறதே வந்து ஃபாரஸ்ட்டாக, ஸோ மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குமே. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊர் போல் செம்ம இதுவாக இருக்கும், நாங்கள் ஹீல்ஸ் மேலே தான் இருக்கும் போல் பள்ளமாக இருக்குது, அந்த சைட்லாம் ஊர்லாம் தெரியுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. மயில் எனி டைமும் கத்திகிட்டே இருக்குங்க, ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது, இப்போ கூட கத்திடுது. என்ன சாப்பிட்டீங்க? சோறா? சரி சரி. போறீங்களா? போறீங்களா? ஆடு ஓட்டிட்டு போறீங்களா? சரி சரி. எங்க பாட்டியங்க? கரெக்டாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுது, கால் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் பசங்க வரேங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து டீ போட்டால் கரெக்டாக இருக்கும், மழை வரதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிட்டு காரில் உட்காந்துக்கலாம். எப்படியோ பத்த வச்சாச்சுங்க, நல்லா காஞ்சிட்டு வரணும், தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எங்க? வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில். பாலை எடுத்து வரத்துக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சோங்க டின்னர்லாம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வரத்துக்கு நேற்று நைட்டு லேட்டாதனால லைட்டிங் இல்லை, நேற்று நைட்டே நாங்கள் வந்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்காக 300 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்காக. ஸோ இங்கேருந்து தாங்க நம்ம வந்து ஆல் இண்டியா வேன் லைஃப் ட்ரிப்பும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டோராவும் இப்பயும் வந்து சேர்ந்து தாங்க ட்ராவல் பண்ண போது நம்ம வேன் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வென்ச்சராகவும் கலந்து ஒரு ட்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்து இந்த ரெண்டு கேம்பர் வேன் லைஃப் தான் சேர்ந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இனிமேட்டு நாங்கள் போயிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறது தான் காட்டுக்குள்ள. நீங்க ஒரு ஆயிக்கா இனிமேல்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள முனிவர்கள்லாம் பேசிட்டு போனாங்க எங்கள்கிட்ட வந்து. ஸோ இதெல்லாம இருக்குன்னு நம்ம பார்த்ததானே தெரியும். சரி, ஸோ இனிமேல் தான் போக போகிறோம். ப்ரோ வந்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, முனிவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நான் அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல, இன்னும் உள்ள போகல, நாங்கள் உள்ள போயிட்டு வந்து உள்ள ட்ரெக்கிங் தான் போக போறோம், போயிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஆமாங்க கைஸ். முள்ளுமரம் ஆடு
முட்டைமா குட்டி குட்டி ஆடுல அம்மா என்ன டீயா காஃபியா பாலா டீயா அவனுக்கு இந்த மாரி கல்வா தண்ணி சீக்கிரமாக காலையிடும்.